தம்பி கிளம்பு. ஏய் சொல்றாங்கல்ல கிளம்பு. ஏய் கிளம்ப சொல்றாங்க கேக்கல. கார்த்திக் கார்த்திக் ப்ளீஸ் பயமா இருக்கு போகாத. ஏய் ப்ளீஸ் கார்த்திக் நில்லு போகாத. கார்த்திக் கார்த்திக் ப்ளீஸ் போகாத. ஏய் கார்த்திக் வேட்டி நிக்கிதா பாரு வழுக்கிட்டே போகுது. எப்படிதான் எங்க அப்பா இந்த வேட்டியோட 24 மணி நேரமும் சுத்திக்கிட்டு இருக்காரோ தெரியல. பர்ஃபெக்ட்டா வேட்டி கட்டறதனாலதான் அவர் அரசியல்வாதி. கட்டற வேட்டி அடிக்கடி கழண்டு விழுறதாலதான் நீ நான் பேச்சுலர்ஸ். கரெக்டா? டேய் இத பாரு, நான் நல்ல மூட்ல இருக்கும் போது மொக்க போடாதன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். நீ ஒன்னும் அவ்வளவு பெரிய பக்திமான்லாம் இல்லையே. இந்த அம்மாக்கள் இருக்காங்களே அம்மாக்கள், பையனுங்களுக்கு வேலை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. வீட்டுல உட்கார்ந்துகிட்டு வானத்தை பார்த்து எதையாவது வேண்டிக்க வேண்டியது, அப்புறம் அந்த வேண்டுதலை நிறைவேற்ற கோயில் கோயிலா ஓட வேண்டியது. ஒருவேளை அவங்களால போக முடியலன்னு வச்சுக்கோ, ஏன் நம்மள அனுப்பிட வேண்டியது. இந்த கோயிலுக்கு ஏவப்பட்ட அம்பு நான், வெல்லு மை மம்மி, வீட்டுல இருக்காங்க. உள்ளூர் கோயிலுக்கு வர இப்படி ஒரு பேக் ஸ்டோரியா? ஆமாண்டா, 11 வாரம் விளக்கு போடணுமா, இன்னைக்கு 8வது வாரம், நமக்கு டியூட்டி. அதுக்கு நீயே தான் வரணுமா, வேற ஆளை வச்சு போடலாம்ல. டேய் எங்க அம்மாவே மீடியேட்டர் என்ன அனுப்பியிருக்காங்க, நான் இன்னொருத்தனை வச்சா சாமி கண்ணு குத்திரும். சரி நீ போய் விளக்கு வாங்கிட்டு வா. உத்தரவு இளவரசே. நாம உள்ள போலாமாடா. ஆ வா வா. மாப்ள உன் எனிமி ஃபேமிலி கம்மி. எனிமியா? வாயிலே போடுவேன். மை தாத்தா பாட்டி பெரியப்பா என் பெரியம்மா. தாத்தா குட் மார்னிங். குட் மார்னிங் பாட்டி. குட் மார்னிங் பெரியம்மா. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய் ஹாய். அதான் உன்னை கண்டாலே அவங்க யூ டர்ன் போட்டு ஓடுறாங்களே, அப்புறம் எதுக்குடா வாண்டடா வண்டியில ஏறி அசிங்கப்படுற? ஏய் அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? அப்புறம் கேப் பெருசாயிடும், சீக்கிரம் பேஸ்ட் போட்டு ஒட்டணும்ல. அதெல்லாம் முதல்ல நடக்குமா? நடக்கும் மாவா, நடக்கும். உள்ள பாவம் பார்த்து சிரிச்சது, தாத்தானு கூட கூப்பிட்டுது. நாம தான் பேசாம வந்துட்டோம். நாம எங்க நாம, நீங்க வந்தீங்க நாங்களும் வந்துட்டோம். ஆமா அவனும் 10 வருஷமா சிரிக்கிறான், என்னமோ புதுசா சிரிக்கிற மாதிரி சொல்ற. உங்களுக்கு சக்தி மேல கோபம் இருக்கலாம், இவன் என்ன தப்பு பண்ணா? ஆடு பக குட்டி உறவா? இந்த புதுசா வர்ற உறவெல்லாம் வேணாம். இன்னைக்கு மகனை அனுப்புவான், நாளைக்கு அப்ப வந்து ஈன்னு இழிப்பான். அவனை பார்த்து நானும் பதிலுக்கு இழிக்கணுமா? இவ்வளவு நாள் எப்படி இருந்துச்சோ அப்படியே இருக்கட்டும், அது போதும். நட்டாம தீர்ப்ப மாத்தி சொல்லுங்க. என்ன மறக்கறீங்க, நாங்க பயந்துருவோமா? 7 கழுத வயசாச்சு, இன்னும் திருந்தல. பேச்ச குறைக்கால பாரு, அப்படியே இருக்கா. அப்படின்னா உங்களுக்கு கூட தான் 14 கழுத வயசாச்சு, நீங்க அப்படியே தான் இருக்கீங்க. கார்த்தி அப்பா இவள பேசாம இருக்க சொல்லு. சரிங்கப்பா. வா போலாம். சும்மா இறாண்டி ஏழ்ற இழுக்காம. எவ்வளவு நாளைக்கு இந்த கொட்டம், இவர் அடக்க ஒருத்த வராமலையா போயிடுவான். வந்துட்டால வந்துட்டால. என்னடா வம்பு பண்றியா? யாரு நானா? உங்களுக்கு எங்க அப்பா கூட தானே பிரச்சனை, ஏன் கூட என்ன பிரச்சனை?
ஏன் என்ன பார்த்து விலகி விலகி போறீங்க? டேய், உங்க அப்பனையே வேணாங்கிற, அப்புறம் உங்கூட எனக்கு என்ன பேச்சு? எல்லாரும் தாத்தா மடியில உட்காந்து விளையாடி இருப்பாங்க, தாத்தா கையை பிடிச்சுக்கிட்டு வெளியில போயிருப்பாங்க, தாத்தா கிட்ட கதை கேட்டிருப்பாங்க. எனக்கு ஒரு கலெக்டர் தாத்தா இருந்தும் இதெல்லாம் நடந்துச்சா? சரி, அதெல்லாம் அறியா பருவோம், என்னால வந்து கேட்க முடியல. இப்போ விவரம் தெரிஞ்சு வந்து கேட்கறேன், என்கிட்ட பேசினா என்னமா? எங்க அப்பாவுக்கும் உங்களுக்கு என்ன வேணா பிரச்சனை இருக்கலாம், எனக்கு தாத்தா வேணும், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆஹா, எவ்வளவு மங்களகரமான பாட்டி! இப்படி ஒரு பாட்டு யாருக்கு கிடைக்கும்? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. நல்லா இருப்பா, நல்லா இருப்பா. சும்மா ஆசீர்வாதம் பண்ண எப்படி, காசு கொடுங்க. உனக்கு இல்லாமல ஹாய் பெரியப்பா, உங்க காலெல்லாம் விழ மாட்டேன். பெரியமா, நீங்க ஃபுல் காமெடி டைமாமே, பிபிசி வரைக்கும் சொல்றாங்க, ஆனா எனக்கு தான் உங்க கூட இருக்க கொடுத்து வைக்கல. அதுக்கு என்ன தங்கம், நீ எப்ப வேணாலும் பெரியமா வந்து பாரு, போன் பண்ணி பேசு. கண்ணத்த பாரு, பண்ணு மாதிரி இருக்கு, கிளிக்கிறேன். இவ்வளவு நாள் இல்லாம திடீர்னு வாசம் வந்திருக்கு, நடிக்கிறான். நீங்களா கரைவீங்கன்னு நினைச்சேன், கரையற மாதிரி தெரியல. அதான் நானே கரைச்சிடலாம் நினைச்சு களத்துல இறங்கிட்டேன். இனி அட்டாக் இப்படிதான். பாய் பெரியம்மா. பாய் பெரியப்பா. பாய்டா. தாத்தா. பாய்டா. பாய் பாட்டி. என்னங்க எவ்வளவு பாசம் பாத்தீங்களா பிள்ளைக்கு. அத்தை, இனி அவனை பாக்கணும்னு நினைச்சாலே போதும், அவனே வந்து நின்றுவான். கொஞ்ச நேரத்துல அவன் எவ்வளவு ரகல பண்ணிட்டான் பாத்தீங்களா. ரவுடி பையன் அப்பருக்கு தப்பாம பிறந்திருக்கான். ஹாய் பாஸ். ஹாய். நான் தான் வந்துட்டேனே, என்னைய ஏன் தேடுறீங்க? மார்னிங் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், நீங்க எடுக்கவே இல்ல. சாரி பாஸ். வழியில என்ன பிக்கப் பண்ணிக்க முடியுமான்னு கேட்க தான் அடிச்சேன். ஓ பாஸ், உங்களுக்கு ஒரு மேட்டர் தெரியுமா, நேத்து என் கூட காஃபி குடிக்க சுகாசினி வந்துச்சு பாஸ். ஒரு நிமிஷம் சொல்லுங்க. சுஹாஸ்னி. என்ன கார்த்திக்? ரேவதி வரலையா? ரேவதி எதுக்கு இப்போ? இல்லைண்ணா, நேற்று அவகிட்ட கொஞ்சம் மோசமாக நடந்துக்கிட்டேன், அதுக்கு சாரி சொல்லணும். அப்படியா? ஆமாம், பசங்க ராகிங் பண்ணப்போ அவன் நாங்கள் இருக்க சொன்னான், நான் அப்படியே விட்டு போயிட்டேன். நான் ஏன் இப்படி பண்ண எனக்கே தெரில, சாரி சொல்லணும் அவகிட்ட. அவள் வந்திருக்கா? இல்லை இல்லை வரலையா இன்னைக்கு?
இனிமே வரமாட்டா. ஏன்னு கேட்டா? இல்ல, நீ சொல்றது எனக்கு புரியல. நேத்து நீ அப்படி பண்ணதுல அவ ரொம்ப அப்செட் ஆயிட்டா. இனிமே இந்த காலேஜுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டா. வேற காலேஜ்ல சேர்ற ஐடியால இருக்கா? அதுக்கு தான் போயிருக்கா நினைக்கிறா. வேற காலேஜ் சேர போறாளா? ஆமா, நேத்து அவ பயங்கர அப்செட். இனிமே இந்த காலேஜ்ல படிக்க மாட்டேன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு போனா. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. சாரி, நான் அப்படி பண்ணதுக்கு ரொம்ப வருத்தப்படுறேன்னு மட்டும் ரேவதி கிட்ட சொல்லிரு ப்ளீஸ். கார்த்திக், கிளாஸ்க்கு வரலையா? இல்ல, ஒரு மாதிரி இருக்கு. நான் அடுத்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிக்கிறேன். சரி, கொஞ்சம் அங்க பார்த்துட்டு அப்புறமா கிளம்பு. சும்மா கலாய்ச்ச, இப்படி அப்பாவே நம்பிட்ட நீ? ரெண்டு பேரும் சாரி கேப்பீங்களோ இல்ல பூரி பண்ணுவீங்களோ, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கரெக்டா வந்து சேருங்க. என்ன ரொம்ப நேரம் தேடின போல இருக்கு? நான் கிளாஸ்க்கு வராம இப்படி தேடினா பரவால்ல. கிளாஸ் இன்னும் ஸ்டார்ட்டே ஆகலையே, அதுக்குள்ள தேடினா எப்படி? இல்ல, நீ யூசுவலா சீக்கிரம் வந்துருவல்ல, அதான். ஓஹோ, நான் வர டைம் எல்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கியா? சாரி. எதுக்கு? இல்ல, நேத்து அப்படி பண்ணதுக்கு சாரி. என்ன பண்ண? இல்ல, நீ ஹெல்ப் கேட்டு நிக்காம போயிட்டே இருந்தல, அதுக்கு சாரி. அதான், அவங்க ரொம்ப உன்ன டீஸ் பண்ணாங்களா? ரொம்ப இல்ல, ரொம்ப சாரி. வீட்டுக்கு போய் ரொம்ப ஃபீல் பண்ணேன். உனக்கு ஃபோன் கூட பண்ண, நீ எடுக்கவே இல்லை. ரொம்ப கஷ்டமா இருந்தது. ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டேன். சாரி ரேவதி. எத்தனை தடவை சாரி சொல்வ? மன்னிச்சிட்டேன், விட்டுரு. உனக்கு கோவமே வரலையா? வந்துச்சு. கொஞ்ச நேரம் முன்னாடி நீ தேடி அலைஞ்சதை பார்த்ததும் போயிடுச்சு. அப்ப நான் தேடினதை நீ பாத்தியா? ஃபர்ஸ்ட் டு லாஸ்ட், நீ இங்க வந்து சேர்ற வரைக்கும் எல்லாத்தையும் நான் பார்த்தேன். அடி பாவி, நம்மள ஒருத்தர் தேடி தெரியுறது நல்லா இருக்கும்ல? எவ்வளவு நேரம் நான் அலையறேன் தெரியுமா? எவ்வளவு நேரம் எல்லாம் இல்ல, ஜஸ்ட் 15 மினிட்ஸ் தான். நேத்து நீ விட்டுட்டு போனது நல்லதுதான். நீ ஹீரோ மாதிரி சீனியர்ஸ் கிட்ட இருந்து என்ன காப்பாத்திருந்தா என்ன நடந்திருக்கும்? நீயே சொல்லு. அடுத்த சீன்ல ஓ இடத்துல யாரா இருந்தாலும் நான் இப்படி தான் பண்ணிருப்பேன். அதுக்காக உன் மேல அன்பு இருக்குன்னு அர்த்தம் இல்லைன்னு டயலாக் பேசியிருப்பேன். நீ தோட எண்டு கார்டு போட்டிருக்கலாம், பட் நீ இப்படி என்ன தேடுறது, நம்ம பேசுறது, இதெல்லாம் நல்லா இருக்குல்ல? ஆமா, நேத்து ஏதோ செட் ஆகாது, அம்மாதான் எனக்கு எல்லாம் சொன்ன. இன்னைக்கு இப்படி தேடி தெரியுற, இதெல்லாம் அன்பு இல்லாமையா? ப்ளீஸ் ரேவதி, நேத்து நான் சொன்னதுதான் உண்மை. நான் நம்பல. பி சீரியஸ், இவ்வளோ நேரம் உன்னை தேடினது, இப்போ பேசுறது, எல்லாமே நேத்து நான் உன்கிட்ட நடந்துக்கிட்டதுக்கு மன்னிப்பு கேட்கறதுக்கு தான். மற்றபடி வேற எந்த எண்ணத்துலையும் இல்லை. நான் திரும்பவும் சொல்றேன், என் அம்மாவுக்கு பிடிக்காத எந்த விஷயத்தையும் நான் செய்யவே மாட்டேன். நல்லது பண்றோன்னு நினைச்சிட்டு சும்மா காம்ப்ளிகேட் பண்ணிக்க கூடாது. ஓகே ஓகே, நான் சும்மா ஜாலிக்காக தான் சொன்னேன்னா. நேத்து மாதிரி உபதேசம் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிடாத. ஹலோ, நான் ஒன்றும் உன் மேல பெரிய லவ்லாம் வந்து பேசல. ஏதோ லவ் பண்ணா குடும்பம் செட் ஆகும்னு நினைச்சேன். நீ ஆகாதுன்னு சொல்ற, ஓகே அக்ரி. எனக்கும் லவ் வேண்டாம். ஹலோ, டவுட் ஆகாத. நான் உன்கிட்ட வந்து ஐ லவ் யூ சொன்னனா? இல்லையே. ஒரு விஷயம் யோசிச்சேன், எனக்கும் நீ சொல்றதுதான் சரின்னு தோணுச்சு. இனிமே உன்கிட்ட அதை பத்தி எல்லாம் நான் பேச மாட்டேன், ஓகேவா? ஓகே சொல்லுப்பா. ஓகே. ஆனா ஒரு கண்டிஷன், நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்ல. என்ன, இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்ல. ஃப்ரெண்ட்ஸ்? நீ எனக்கு
ஃப்ரெண்டா வேண்டாம். நான் உனக்கு ஃப்ரெண்டே இல்லையே. அப்புறம் ஏன் கை மேல கை வச்ச? எனக்கு விஷயம் தெரியாது. நீங்க ரெண்டு பேரும் கையை வச்சிருந்தீங்க, நானும் சும்மா கை வச்சேன். நீ எனக்கு எப்படி ஃப்ரெண்ட் ஆவ? நீ எனக்கு தங்கச்சி தெரியும்ல? தெரியும் தெரியும். எஸ்கியூஸ் மீ, ஏன் ஃபேஸ் அப்படி போகுது? நீ எப்படி இந்த ஃபேமிலில இவ்வளவு வினோதமா இருக்க? ஞானிகள உலகம் ஃபர்ஸ்ட் அப்படிதான் சொல்லும். அப்புறம் மெல்ல மெல்ல ஏத்துக்குவ. கார்த்திக், நீ எப்படி உன்னோட சுத்துற? நம்ம ஞானி காலேஜ்ல ஒரு வேலை செய்யறாரு. இந்த ப்ராஜெக்ட் வேற இடத்துக்கு மாத்த முடியாதா? ஏன், இந்த இடத்துல என்ன பிரச்சனை? உங்க திட்டம் நல்ல திட்டம் தான், ஆனா இந்த இடம் சரியா வரும்னு தோணல. ஒரு பிளே கிரவுண்டு, உடற்பயிற்சிக்கு சகல வசதியோட ஒரு கட்டடம் கட்டணுங்கிறது என்னோட தேர்தல் வாக்குறுதியில் ஒன்று. அதுக்கு இடம் தேடி தேடி இப்போதான் அமைஞ்சிருக்கு. பேசிக் வேலைலாம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வேற இடம் பார்க்க முடியாதுன்னு கேட்டால் என்ன அர்த்தம்? உங்கள் திட்டத்தில் எந்த தப்பும் இல்லை. உடற்பயிற்சி கூடம், பிளே கிரவுண்ட் எல்லாமே அவசியம் தேவைதான். ஆனால் நீங்கள் சொல்ற இடத்துல செஞ்சால் நிறைய மரங்களை வெட்ட வேண்டியிருக்கும். அதான் முடியாதுன்னு சொல்கிறேன். அரசாங்க இடத்துல பண்ணலான்னு பார்த்தா அவ்வளோ பெரிய இடம் எங்கேயும் கிடைக்கல. அதான் பாதி அரசாங்க இடம், மீதி தனியார் இடம்னு இது ஆரம்பிச்சிருக்கோம். தனியார் இடமும் ஒருத்தரோடது இல்லை, ஏழு பேரோடது. அவங்க கிட்ட பேசி அதை வாங்கறதுக்குள்ள உயிர் போயிடுச்சு. அவசரத்துக்கு அரசாங்கமே கேட்டாலும் அநியாய விலை தான் சொல்றாங்க. இப்பதான் எல்லாம் முடிஞ்சு கட்டிடம் டெண்டர் வரைக்கும் வந்திருக்கு. இப்ப போய் முடியாதுன்னு சொன்னா எப்படி? எல்லாம் சரிதான் சார், ஆனா நீங்க சொல்ற இடத்துல இதை பண்ணணும்னா 60 மரங்களை வெட்டணும். உங்க பிளான்லயே மரம் இருக்கிற கான்ட்ராக்ட் டீடைலும் இருக்கு. 60 மரங்களை வெட்டுறதுன்னா யோசிக்கவே முடியல. அதுக்கு என்ன பண்றது? ஒரு நல்லது நடக்கும்னா இப்படி ஏதாவது பண்ணிதான் ஆகணும். அவ்வளவு ஈஸியா எடுத்துக்க முடியாது சார். அந்த 60 மரமும் பெரிய மரம், 50-60 வருஷம் ஆன மரம். நாம கிரவுண்டை எங்க வேணாலும் கட்டலாம், ஆனா இவ்வளவு மரங்களை வளர்க்க முடியுமா? வெட்டுற மரத்துக்கு பதிலா வேறையாவது நட்டா போச்சு. இங்க வெட்டுறத புடுங்கி அங்க நட முடியுமா? பேச தெரிஞ்சதுன்னா என்ன வேணா பேசலாமா? மாவட்ட நிர்வாகத்து கீழே வர்றதுனாலதான் உங்ககிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கோம். இல்லைன்னா எப்போ கட்டி முடிச்சிருவோம். மாவட்ட நிர்வாகத்து கீழே இருக்கிறதுனாலதான் நானும் முடியாதுன்னு சொல்றேன். இதுல வேற ஏதாவது பிரச்சனை சொல்லுங்க. சும்மா மரம் வெட்டுறதெல்லாம் ரீசனா சொன்னா என்னால ஏத்துக்க முடியாது. அது ஒண்ணுதான் சார் இதுல பிரச்சனை. அந்த மரங்களை வெட்டாம வேற ஏதாவது அரேஞ்ச் பண்ண முடியும்னா பாருங்க. என்ன இப்படி பேசுறீங்க? அங்க என்ன பார்க்கா கட்ட போறோம் மரங்களை வச்சுக்கிறதுக்கு? கிரவுண்ட்ல எப்படிங்க மரம் வைக்க முடியும்? இந்த சம்மர்ல மதுரை எவ்வளவு அனலா இருக்குன்னு பாக்குறீங்களே. இப்படி வெயில் அதிகமானா இன்னும் 2-3 வருஷத்துல நாம என்ன ஆவோம்னு தெரியல. இத பத்தி கூட நம்ம மீட்டிங் போட்டு பேசணும். அதிக மரங்களை வளர்க்கணுங்கிறது அதுல ஒரு திட்டமா இருந்தது. தளிர் திட்டம்னு நீங்க தானே தொடங்கி வச்சீங்க. இப்ப வந்து 60 மரங்களை வெட்ட போறேன்னு சொன்னா எப்படி? மரம் வளர்த்து வெயில் மட்டும் இல்லாம இருந்தா போதுமா? எல்லா வளர்ச்சி சேர்ந்ததுதான் பேலன்ஸ்டான வளர்ச்சி. நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா இப்ப நீங்க சொல்றது ரொம்ப அன்பேலன்சிங்கா இருக்குன்னு தான் சொல்றேன். இத்தனை மரங்களை வெட்டிட்டு நாளைக்கு தளிர் திட்டத்துக்காக எந்த முகத்தோட நீங்களும் நானும் போக முடியும்? அது விடுங்க. இவ்வளவு மரங்களை திரும்ப வளர்க்கறது எவ்வளவு கஷ்டம். நான் இன்னைக்கு அமைச்சரா இருக்கலாம், நானும் விவசாய குடும்பத்துல இருந்து வந்தவன் தான். தோட்டம் வைக்கிறது, மரம் வளர்க்கறது, இதை பத்தெல்லாம் யாரும் கிளாஸ் எடுக்க வேணாம். இப்ப இந்த ப்ராஜெக்ட் அப்ரூவல் கொடுக்க முடியுமா முடியாதா? முடியாதுங்கிறது தான் இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்கேன். வேற இடம் பாருங்க, இல்லைன்னா மரங்களுக்கு சேதம் இல்லாத மாதிரி